ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். வாங்க, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, மட்டன் கோலா உருண்டை. பார்க்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? ஆனால் இது மட்டன் செஞ்சது இல்லைங்க, மீன் மேக்கல் அதில் பண்ணது தான் இது. கண்டிப்பாக அதே டேஸ்ட்டு, மட்டன் கோலா உருண்டை என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில், அதே சுவை கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்குலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இது மீன் மேக்கல் தான் பண்ணோமா என்ற ஸ்மெல்லே கொஞ்சம் கூட வரவே வராது. நிஜமாகவே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மட்டனில் பண்ண தான் நினச்சி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இப்போ கார்த்திகை மாதம், நிறைய வீட்டில் மட்டன்லாம் செய்ய மாட்டீங்க இல்லையா? அப்போ இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கு குட்டீஸ்க்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க, நான் வந்து மீன் மேக்கர் வந்து சின்ன சைஸ் எடுத்துருக்குறேன், பெரிய சைஸ் இல்லாமல். குட்டியாக இருக்கும் இல்லையா, அது இந்த சைஸில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன், ஒரு ஃபுல்லாக ஒரு கப்பு நிறைய எடுத்துருக்கிறேன். பவுலில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்மெல்லாம் வரும் இல்லையா, நல்லா கையில் பிசைஞ்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல்லு அந்த அதில் ஸ்மெல்லாம் போயிடும். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க, அதுபோல் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஹீட் ஆகட்டும், கொஞ்சமாக அதில் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு தண்ணி, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா மீன் மேக்கர், அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கொதி வந்தாவே போதும், ரொம்ப வேக வைக்கிறதில்லை. ஜஸ்ட்டு மேலே பொங்குற மாதிரி ஒரு இது ஒரு கொதி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே நல்லா வந்து வெந்துடும். நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம், இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இல்லை வந்து தண்ணி வந்து நிறைய உறிஞ்சிருக்கும் இல்லையா, அதை எல்லாமே நம்ம கையில் நல்லா ட்ரையாக அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா எல்லாமே தண்ணி எல்லாமே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து பாருங்கள். அதை மாதிரி எல்லாமே நம்ம கையில் பிசைஞ்சு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள், சுத்தமாக ட்ரையாக பிசைஞ்சிடுங்க கையில் அழுத்தி. பாருங்கள் எல்லாம் இது மாதிரி இப்போ ஒன்று எடுத்திங்கன்னா நம்ம இப்படி ப்ரெஷ் பண்ணனா அதில் தண்ணியே வரக்கூடாது. அது மாதிரி ட்ரையாக பிசைஞ்சு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போது இங்கே பாருங்கள், எல்லாமே நான் அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அந்த ஹீட்டில். இப்போ வாங்க, நம்ம வந்து ஒரு மிக்சி பெரிய ஜாரில் எடுத்துகிட்டு எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம் அந்த மீல் மேக்கர் இதில் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் பட்டை, ஒரு 3 லவங்கம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிறேன். பூண்டு பல் வந்து ஒரு 4 பூண்டு பல் போட்டுக்கிறேன். ஒரு 1 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 கிரீன் சில்லி போட்டுக்கிறேன். உடச்சி போட்டுக்கோங்க. கூடவே நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அவிக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் பாருங்கள் நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த கோலா உருண்டை வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நைஸாக இருக்க வேண்டாம். இங்கே பாருங்கள் இது மாதிரி குறை குறை அரைச்சிட்டு வந்தாச்சு. தண்ணியெலாம் ட்ரையாக பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க, நம்ம 1 கப்பு மீல் மேக்கருக்கு 1/2 கப்பு உடச்ச கடலை எடுத்துக்கலாம். இதை வந்து நைஸாக ஒரு பொடி பண்ணிட்டு வந்துடுவாங்க. வாங்க, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், நைஸாக பண்ணிக்குவாங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு, நைஸாக இருக்க பாருங்கள். இப்போ நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 2 பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கலாம், அதையில் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கூட பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி சேர்த்துக்கலாம், இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டு வந்துடலாம். வாங்க பாருங்கள், தண்ணி இல்லாமல் இதை மாதிரி நம்ம வடை தட்டும் இல்லையா அந்த பதத்தில், இது மாதிரி நம்ம வடையோ இல்லை பால் மாதிரியோ பண்ணால் நம்ம பதம் நம்மளுக்கு கையில் வரணும். அது மாதிரி பண்ணணும். நம்ம கையில் ஈரப்பதம் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. வாங்க, நம்ம வந்து இது பால் மாதிரி ஒரு பிளேட்டில் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறேன். அழுத்தி பசிக்கோங்க, ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா அது உதிரக்கூடாது. அழுத்தி பசஞ்சு அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பால் பண்ணுங்கள். நான் வடை மாதிரி 3 சைஸு பண்ணேன், பால் மாதிரி பண்ணேன். இல்லைன்னா நீங்கள் கட்லெட் மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு கூட பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா வாங்க போட்டு பொரிச்சிக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சு. நம்ம இஷ்டம் தாங்க, கட்லெட் மாதிரி ரவுண்ட் சைஸ் வடை மாதிரியும் இல்லை பால் மாதிரி பண்ணிக்கலாம். இது கோலா ஒன்றதுனால நான் வந்து உங்களுக்கு பால் சைஸில் மாதிரி பண்ணி காமிச்சேன். நம்ம இஷ்டம் தான், இப்படி வேணால் பண்ணிக்கலாம்.
நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இது மீன் மேக்கல் தான் பண்ணமான்ற மாதிரி இந்த டேஸ்ட்டாக கொஞ்சம் கூட நீங்கள் அரைச்சி வந்தீங்கன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கண்டே பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் எதில் பண்ணீங்கன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. மட்டன் குழ உண்டாக தான் கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட் இருந்தது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் முடிச்ச பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னென்ன போட்டிருக்கோம் என்ன மெத்தட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. பாருங்கள் ப்ளேட்டில் நம்ம இதை மாற்றிக்கலாம். நல்லா ஹீட் ஆன பிறகு சிம் வச்சுக்கோங்க ஆயில். அப்போ ஒன்றுனா போட்டுடுங்க. இல்லை மேலே நல்லா ரொம்ப கரைஞ்ச மாதிரி வந்துடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெஜ்ஜி கோலா உருண்டை மீன் மேக்கரில் பண்ணது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.